நம்ம அஜித் வந்து ஒரு வீடியோ போட்டுருப்பாரு, அந்த வீடியோல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதனால தான் நான் வந்து இத்தனை நாள் வீடியோ போடல, 45 நாள் வந்து இந்த மாதிரி நிலைமை வந்துச்சு, அதனால தான் வீடியோ பண்ண முடியல, திருப்பி நான் இந்த நாட்டுக்கே வந்துட்டு கண்டினியூ பண்ண போறோம், நம்ம நடந்து போறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நான் அஜித் ப்ரோ பாத்து கேட்க போற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ப்ரோ நீங்க சென்னைக்கு வந்ததெல்லாம் நாங்க நம்புறோம், இருந்தாலும் நம்பரா மாதிரி நீங்க எதனா ஒரு ப்ரூஃப் காட்டிருக்கலாம், ஏன்னா நீங்க அந்த நாட்டுல வாங்க ட்ரோன் எங்க கிட்ட காமிச்சிங்க, அதுக்கப்புறம் கடல்ல குளிச்சது காமிச்சிங்க, அதுக்கப்புறம் அப்பா கூட வந்து வீடியோ கால் பேசுறது காமிச்சிங்க, நீங்க சென்னைக்கு போன ஆதாரமா எதுவுமே எங்களுக்கு காட்டவே இல்ல, நீங்க சென்னைக்கு போனதுக்கு எதனா ஒரு ஆதாரமா எங்கிட்ட காட்டுங்க, பிளைட் டிக்கெட் காட்டுங்க, அப்படி இல்லையா ட்ரோன் கேமரா எப்போ வாங்கினீங்க, அதோட பில்ல காட்டுங்க, அதுவும் இல்லையா, நீங்க சென்னைக்கு போயிட்டு எந்த ஒரு வீடியோ எடுக்கவே இல்லையா, உங்களை பார்க்க டிடிஎஃப்லாம் யாருமே வரவே இல்லையா. மீண்டும் ஒரு கேள்வி, அந்த கேள்வி என்னன்னா, இவரோட வீடியோல வந்து காசு இல்ல காசு இல்ல காசு இல்ல அப்படின்னு நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிட்டே இருப்பாரு. 70,000 ரூபாய் காசு கூட இல்லாம ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கி வேற நாட்டுக்கு போக தெரியுது, ஆனா அந்த நாட்டுக்கு போன பிறகு 1,00,000 ரூபாய் கொடுத்து ட்ரோன் கேமரா வாங்க முடியுது, எப்படி ப்ரோ? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க சென்னைக்கு போனதுக்கு ஆதாரம் ப்ரூஃப் எதனா இருந்தா எங்க கிட்ட காட்டுங்க, நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க போய் சொல்லலன்னு நாங்க சொல்லல, நீங்க போய் சொல்ற போல எங்களுக்கு தோணுது, அதனால தான் நாங்க சொல்றோம்.